அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தை மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. வாலிப வயதிலே மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு காரியமாயிருக்கிறது. அதுவும் சிறு பெண் என்று சொல்லும் பொழுது ரொம்பவும் அது கஷ்டமான ஒரு காரியம், அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒருவேளை வாலிப வயதிலே பிள்ளைகள் மரிக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது கூடாத ஒரு காரியம். அதிலும் பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் அது இன்னும் தாங்கொண்ணா துயரமாயிருக்கிறது. இங்கே சற்று முன்பு நம்முடைய நாட்டிலே நடந்த ஒரு கொடூர நிகழ்வு நாம் நிச்சயமாக மறந்து போயிருக்க மாட்டோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலே அங்கே மனிஷா வால்மீகி என்று சொல்லக்கூடிய 19 அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடூரமான ஒரு கொடுமை. அவளை ஒரு குழுவாக இணைந்து அந்த கொடுமைக்காரர்கள் கயவர்கள் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவளுடைய நாவையும் துண்டித்து அவளுடைய முதுகெலும்பையும் உடைத்து போட்டார்கள். பெற்றோரிடம் அவளுடைய சடலத்தை கொடுக்காமல் அதை எரித்து போட்டார்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி சம்பவம். இது போன்ற சம்பவங்கள் எங்கேயோ நடந்தது என்பது அல்ல, நம்முடைய பகுதியிலும் இது இன்றும் நடந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றாய் ஒரு செயலாய் இது இருக்கிறது. ஆகவே எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் அழுகை இருக்கிறதோ, எங்கேயெல்லாம் பெண்களை ஒடுக்குகிறார்களோ, அங்கேயெல்லாம் ஆண்டவர் அங்கே நின்று தலித்தாகுமி என்று சொல்லுகிறார். சிறு பெண்ணை எழுந்துரு என்று சொல்லுகிறார். நீ அடிபட்டது போதும், கண்ணீர் விட்டது போதும், இனியும் நீ அடிமையாக இராதே என்று சொல்லி பெண்ணுடைய கையை பிடித்து அன்றைக்கு தூக்கி எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் ஒவ்வொரு பெண்ணுடைய கையை பிடித்து தூக்கி எழுப்புகிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். நம் மத்தியிலே வாழுகின்ற பெண் பிள்ளைகளை நாம் ஏற்று அவர்களுக்குரிய கனத்தை கொடுப்பது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த நாள் நம் மத்தியிலே வாழுகின்ற நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்வோம், அரவணைப்போம். சகோதர மனப்பான்மையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம், வாழுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் பாரத்தோடு மனிஷா வால்மீகியினுடைய நிகழ்வை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இது போன்ற சம்பவங்கள் இனி தொடராதவாறு நீ காத்து கொள்வீராக. எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை நாங்கள் அன்போடு ஏற்று அவர்களுக்கு உரிய மதிப்பை நாங்கள் வழங்க, கனத்தை நாங்கள் வழங்க கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென். காட் பிளஸ் யூ.